ஹாய் கைஸ் நான் உங்க ஆக்மேஷ் பேசுறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்டிமேட் மல்டி ரூலர் தான் பார்க்க போறோம். அல்டிமேட் மல்டி ரூலர் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த ரீட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இந்த ரீட் டூல்ஸ்ல தான் நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அதாவது FRP, ஃபேக்டர் ரிசெட், அத பூட்லோடர் அன்லாக் பண்றது, சிப் லெவல் ஃபார்மேட் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல அவைலபிளா இருக்கும். நம்ம இதுல என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ரீசெட் பண்ண போறோம். அதாவது FRP வந்து ரீசெட் பண்ண போறோம். சரி, FRP ரீசெட் பண்ண போறீங்க, எந்த மாடலுக்கு பண்ண போறீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணும் கண்டிப்பா. பாத்தீங்கன்னா ASUS ZENFONE மேக்ஸ் தான் பார்க்க போறோம். ASUS ZENFONE மேக்ஸ் உங்களுக்கு தெரியும், கியூசிஃபயர் அல்டிமேட் டூல்னாவே நம்ம இடிஎல் மோட்ல கனெக்ட் பண்ணாதான் ஒர்க் ஆகும் அப்படின்னு. ஸோ ZENFONE மேக்ஸ்ல எங்க இடிஎல் மோட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போறோம். ஸோ அது எப்படி செக் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கூகுள் குரோம்லேயே செக் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். ஸோ இடிஎல் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, டெஸ்ட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி கன்வென்ட்டா இருக்கோ அதை வந்து நீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டைப் பண்ணிக்கலாம் ASUS ZENFONE மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு பக்கத்துல இடிஎல் அப்படின்னு பாயிண்ட் பண்ணிக்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிக்ஸ் வரும். அதில் எந்த பிக் வந்து கிளியரா இருக்கும் அந்த பிக்கை ஒன்று செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பண்ணி காமிச்சிருப்பேன். இந்த ரெண்டு பாயிண்ட்டை வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ ஏதாவது உங்ககிட்ட டியூசரோ இல்லை கம்பியோ இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு பாயிண்ட் வந்து டச் பண்ணிக்கிட்டே கேபிளை வந்து இன்சர்ட் பண்ணிங்கன்னா டிரெக்டாக. நிறைய பேர்கிட்ட ஒரு டவுட் இருக்கும், ஜி எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, பேட்டரி போட்டு கனெக்ட் பண்ணணும் பேட்டரி போடாமல் கனெக்ட் பண்ணணுமா? நீங்கள் எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணால் உங்களோட ஃபோன் ஆனால் மஸ்ட் சுவிச் ஆஃப்ல இருக்கணும். ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பேட்டரி ரிமூவ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது நான் சொல்கிறேன். ஸோ ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு பேட்டரியோட ஸ்ட்ரிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டியூசர் எடுத்துக்கங்க, ரெண்டு இடிஎல் பாயிண்ட்ல வச்சுக்கோங்க, கேபிள் வந்து கனெக்ட் பண்ணினா உங்களுக்கு வந்து போர்ட் ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஃபிளாஷ் பண்றதா ஃபிளாஷ் பண்ணிக்கலாம், ரைட் பண்றதா அந்த ரைட் பண்ணிக்கலாம், பேட்டர்ன் இல்ல சம்திங் என்ன ஒர்க் பண்ண போறீங்களோ அந்த ஒர்க்கை தாராளமா வந்து பண்ணிக்கலாம். சில மாடல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பேட்டரியை போட்டுட்டும் நீங்க வந்து பண்ணிக்கலாம், அது உங்களோட கன்வென்ட் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். போர்ட் வந்து கண்டிப்பா டிடெக்ட் ஆகும், நான் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கணும் அதான் மஸ்ட். ஏன் பேட்டரி ரிமூவ் பண்ண சொல்றேன்னா, பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் பாயிண்ட் வச்சு கேபிள் கனெக்ட் பண்ணும்போது டேரக்டா கேபிள் இருந்து பவர் சாக்கெட் போறதுனால உங்களுக்கு ஈஸியா வந்து போர்ட் வந்து டிரெக்ட் ஆயிடும். அப்படி இல்ல பேட்டரி போட்டு தான் நான் பண்ண போறேனா அதுவும் நீங்க தாராளமா வந்து பண்ணலாம். ஸோ பாத்தீங்கன்னா இன்னும் வந்து போர்ட் வந்து டிரெக்ட் ஆகல. ஸோ டிவைஸ் மேனேஜரையும் ஒரு சைட்ல நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணிட்டு போர்ட் வந்து டிரெக்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு பாத்துக்கலாம். ஏன்னா நம்ம வச்சு கனெக்ட் ஆகுதா இல்லையா நமக்கு தெரியாது. ஸோ டிவைஸ் மேனேஜர் இருந்ததுனா நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால டிவைஸ் மேனேஜர் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ பாக்குறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இது மாதிரிதான் பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து ZENFONE வச்சிருக்கிறதுனால ZENFONE மேக்ஸ் இடிஎல் பாயிண்ட்னு போட்டேன். இதுவே உங்ககிட்ட வேற ஏதாவது மாடல்ஸ் இருந்தா அந்த மாடல் நம்ம போடணும். எக்ஸாம்பிளுக்கு ரெட்மி 5 இருக்குன்னா ரெட்மி 5 இடிஎல் பாயிண்ட். பட் ஆனா எந்தெந்த போனுக்கு இடிஎல் பாயிண்ட் வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்டா இருக்கும். கரெக்டா குவால்காம் சிப் உள்ள மொபைல்ஸ் மட்டும்தான் இடிஎல் பாயிண்ட் வந்து வரும். ஸோ நீங்க வந்து மீடியா டெக்லாம் போய் தேடிட்டு இருக்காதிங்க. ஸோ குவால்காம் இருக்கிறதுக்கு மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ சில பேருக்கு அது தெரியாம இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா இது மீடியா டெக் டிஜிபிள் இருந்தா மீட்டா மோட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வாலிமா வாலிம் டவுன் இந்த ரெண்டு பட்ஜெட் கேபிள் இன்சர்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மேட்டா மோட் வந்துடும். ஸோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். குவால்காம் சிப் உள்ள மொபைல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இடிஎல் மோட் வச்சு தான் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீடியா டெக்கும் குவால்காமுக்கும் என்ன டிஃபரெண்ட், அதை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு. அப்போ ஃபாஸ்ட் மோட் மோட்லாம் என்ன அப்படின்னு கேட்பீங்க. ஃபாஸ்ட் மோட் மோடுன்றது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே காமனான ஒன்று. அது மீடியா டெக் சிப்பாக இருந்தாலும் சரி குவால்காமா இருந்தாலும் சரி ரெண்டுத்துமே ஃபாஸ்ட் மோட் மோடு வந்து வரும். அது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பெஷல் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறது. ஃபாஸ்ட் மோட் பண்ணுறதோட இடிஎல் மோடு என்ன கேட்டால் கன்வென்ட் தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஸோ இப்போ அல்டிமேட் மல்டி டூல் எடுத்தாச்சு, இடிஎல் மோட் இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணதுக்கு முன்னாடி என்ன டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் போர்ட் வந்து டிரெக்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு தெரியும் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஸோ என்ன பண்ணலாம்னா சைடில் நம்ம டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை மினிமைஸ் பண்ணியாச்சு, இது மினிமைஸ் பண்ணிக்கலாம் தேவையில்ல. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ண, டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு தெரியும், கம்ப்யூட்டரில் மேனேஜ் அப்படின்னு தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி இன்னொரு டாஸ்க் வந்து ஓப்பன் ஆகும். அதில் என்ன பண்ணீங்கன்னா டிவைஸ் மேனேஜர் அப்படின்னு இருக்கு, அதை ஒரு கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே போர்ட் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு போர்ட்னு சொல்லிட்டு காமிக்கும். இப்போ நான் கனெக்ட் பண்ணுற மாதிரிங்க மொபைலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ASUS ZENFONE மேக்ஸ் வந்து இடிஎல் பாயிண்ட்ல நான் டியூசர் வச்சு கனெக்ட் பண்ண போறேன். கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்ட் ஆகும். அதில் குவால்காம் அப்படின்னு இருக்கும். அது டிடெக்ட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அல்டிமேட் டூல் வந்து ரீட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். தட்ஸ் மீன்ஸ் ரைட் பண்ண வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நான் கனெக்ட் பண்ணுறேன் ஒன் செக். ஸோ பாயிண்ட் வந்து டச் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா கேபிளை வந்து நான் இன்செர்ட் பண்ண போறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு தான் பண்ணுறேன். பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு டெஸ்ட் பாயிண்ட்ல டியூசர் வச்சுட்டு கேபிளை வந்து இன்செர்ட் பண்ண போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் போர்ட் வந்து டிரெக்ட் ஆயிடுச்சு. காமிக்குதான் போர்ட் காமன் போர்ட் அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா போர்ட் வந்து டிரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ அல்டிமேட் மல்டி டூல் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா ரன் ஆகிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கான். ஸோ போர்ட் டிரெக்ட் ஆனவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ரன் ஆக ஆரம்பிச்சு. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், FRP கிளிக் பண்ணி ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஸோ அது வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு, அந்த போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. போர்ட் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரீட் பண்ணி ரைட் பண்ணிடுச்சு. ஸோ FRP பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஸோ டன் அண்டு சக்சஸ்ஃபுல் வந்துச்சு, அதாவது ஃபினிஷ்ட் அப்படின்னு வந்துச்சு. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா FRP போச்சு. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு மொபைலையும் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸி தான். எந்த மொபைலாக இருந்தாலும் இடிஎல் மோட்ல கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஆப்ரேஷன் பண்ணுமோ அந்த ஆப்ரேஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இடிஎல் மோட்ல கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒர்க் வந்து டன் ஆகிடும். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் தான். ஹாய் வியூவர்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக்கையும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே
உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்.